இந்த காவிரி பிரச்சனை பற்றி பேசினார். அப்பொழுதுதான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து உயர் அதிகாரிகளும் அழைத்து அடுத்த நாள் மத்தியில் இருக்கின்ற அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் காவிரி பிரச்சனை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆனால் உணர்வுபூர்வமாக தன்னுடைய உடல்நிலை கூட பொருட்படுத்தாமல் அந்த இந்த காவல் நீர் பிரச்சனையை பெற்றுத் தருவதற்காக போராடிய தமிழ் புரட்சித்தவர்கள் அம்மா என்பதை இந்த நேரத்தை நான் உறுதியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி போராட்டத்தின் வாயிலாகத்தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். அதுதான் அவர்கள் இறுதியாக ஏன் எத்தனையோ